நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். நான் ப்யூர் மேத்தில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்க ஒரு ஸ்டூடெண்ட். நான் இந்த யூடியூப் சேனலை எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா, எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் சிம்பிள் டீச்சிங் வீடியோஸையும் அதுக்குள்ளே இருக்க ப்யூர் மேத், அதாவது எனக்கு என்னோடய மெயின் டார்கெட் வந்து அல்ஜிப்ரா தான். அல்ஜிப்ரால ரொம்ப பேசிக்லேருந்து, ஈவன் பேசிக்ன்றதுனா செட் கீழேருந்து நான் ஸ்லோவாக டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ரேதர் தென் இன்சைட்ஸ் உள்ளே இருக்க ஐடியாஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸ்லோவாக சிம்பிள் சிம்பிளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து. இந்த 21 டேஸை வந்துட்டு எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து, ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் இது நான் தொடங்குகிறேன். ஓகே, நான் ரெண்டு வெர்ஷன்ஸ்லேயும் பண்ணலான்னு இருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ். ஏன்னா எனக்கு நிறைய அதர் ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் இங்கிலீஷில் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் தமிழ் வெர்ஷன் பீப்புளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டுத்தையும் பார்த்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி வந்துகிட்டே இருக்கும். நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் போகும்போது எனக்கு இந்த வேர்ட் கம்ஃபர்டபிலிட்டி இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போது என்னென்னா, இந்த வேர்ட்ஸ் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மாற்றி மாற்றி பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ் கம்ஃபர்டபிலிட்டிலாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டீச்சிங்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அதை கூட ரேதர் தென் இது வந்து கம்ப்ளீஷன். எப்படின்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னல் டீச்சிங்லேயே படிச்சுட்டு வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு இன்னும் இன்சைட், இன்னும் ஐடியாஸ்லாம் கிடச்சி அது ஒரு கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸை எடுத்து படிக்க தொடங்கணும். இந்த வீடியோ வந்துட்டு சஃபிஷியண்டாக இருக்காது. நான் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அது என்னோடய வியூ பாயிண்டில் நான் சொல்ல போகிறேன், கம்ப்ளீட் என்னோடய வியூ பாயிண்டில் சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் அதை வெரிஃபை பண்ணணும். நானும் லேர்னிங் சுச்சுவேஷனில் தான் இருக்கேன், லேர்னிங் பொசிஷனில் தான் இருக்கிறேன். அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேர்ந்து லேர்ன் பண்ணுவோம். உங்களுக்கு எது எதுலாம் டவுட்ஸு என்ன மாதிரி வருதோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகே, அதுக்கு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐடியா வந்து இதுதான். ஐடியா வந்து எப்படின்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி, ஒரு டாபிக் எடுக்கணும்னா அதுக்கு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் ஐபேடில் வந்து நம்ம எழுதி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் ஃபர்தராக வர கமெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணலாம். இது மாதிரி ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணுவோம், இது விஷயங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, என்னுடைய பிளான் என்னென்னா, செத்தீரியிலேருந்து டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய பிளான். ஓகே, செத்தீரியிலேருந்து ஸ்லோவாக டெவலப் பண்ணலாம், ஏன்னா அதான் வேணும். இருந்தாலும் செத்தீரியை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அல்ஜிப்ராலையும் சில வீடியோக்கள் சைமில்டேனியஸாக போடலாம். ஓகே, அண்ட் வெறும் தியரி ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறது, எப்படி ஜியோமெட்ரிக்கலாக திங்க் பண்ணுறது, என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படியும் வந்துட்டு நான் ஸ்லோவாக போடலான்னு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக இந்த ரெண்டு வருஷனையும் தமிழ் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் நல்லா தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ட் கம்ஃபர்டபிலிட்டிஸ்லாம் நல்லா கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லணும்னா, இது ஒரு அட்டெம்ப்ட், ஒரு முயற்சி. என்னுடைய குரு ஆல்வேஸ் சொல்லியிருக்காரு, நீ கோல் செட் பண்ணணும், கோல் செட் பண்ணிட்டு பிறகு அந்த பாத்து தான் பியூட்டிஃபுல். அப்படி நீ அந்த பாத்தில் இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரசிக்க தொடங்கலைன்னா யூ லாஸ்ட். எப்படின்னா, என் கோலை அடைஞ்சாதான் எனக்கு சக்ஸஸ்ன்னு நினச்சினா நிம்மதியாக கிடைக்காது. நீ கோலை செட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு போகிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே பியூட்டி. அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, முயற்சி, இது ஒரு முயற்சி, ஒரு ஆனஸ்ட் ட்ரை. ஐ எம் கோயிங் டு ட்ரை ரியலி ஆனஸ்ட், இது ஒரு ஆனஸ்ட் ட்ரை. ஓகே, இந்த ஆனஸ்ட் ட்ரையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேர்ந்து கற்றுப்போம், பார்ப்போம். எனக்கு ஸ்லோவாக ஒன்று ஒன்றா நான் ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு சின்ன செத்திரி வீடியோவோ இல்லை அல்ஜிப்ரா சம்மந்தப்பட்ட வீடியோ ஃப்ரம் த பேசிக் நான் போடலான்னு இருக்கேன். அகெயின் நான் சொல்கிறேன், எந்த ஒரு பிக் தியரத்தையோ இதையோ நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறது இல்லை, அதுக்கு ரேதர் தென் அதுக்குள்ள இன்சைட்ஸ் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து படிக்கலாம், ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து படித்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கற்றுக்குங்க. எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து படித்து நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு தானாக புரிய ஆரம்பிக்கும் போது அது நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்சைட்ஸை பார்க்குறதுக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எஸ், இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் ஐடியா. ஸ்லோவாக செத்தீரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லித்தரும்போது ஏன் அவங்களுக்கு புரியலன்னு பார்க்கும்போது, அவங்க செத்தீரிலே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. செட் தியரின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை எல்லா அல்ஜிப்ரா புக்லேயும் பார்த்தீங்கன்னா செத்தியருக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்டிஜர்ஸ்க்கும் செத்தியருக்கும். நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நான் சப்போஸ் நீங்கள் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு வீடியோ நான் இது பண்ணுறேன். ஒரு பிளேஸ்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எது எது புரியலையோ அது தனியானே. ஆனால் மெயின் கண்டென்ட் மெயின் கண்டென்ட்டாகவே இருக்கட்டும். என்னோடய ஐடியா, நான் மோஸ்ட்லி என்ன புக்கை யூஸ் பண்ணலான்னு பிளான் இருக்கேன்னா, டமிட் அண்ட் ஃபுட் அண்ட் அல்ஜிப்ரா, அப்ஸ்டார்ட் அல்ஜிப்ரா பை டமிட் அண்ட் ஃபுட் அண்ட்
மைக்கேல் ஆர்டின், இது ரெண்டு புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன். ரேதர் தன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய டீச்சர்ஸ் கிட்டேருந்து கிடச்ச சில விஷயங்களும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் யூனோ மேஸ்டப், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட் தாட்ஸையும் இதில் இருக்க சின்ன சின்ன இன்சைட்ஸ், குட் தாட்ஸு, அதை பற்றிலாம் பின்னாடி இருக்கிற சில சில கோர்ஸ், பிக் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆன கோர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏமல் ஆர்டின், மைக்கேல் ஆர்டினுடைய அப்பா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் மேத்தமெட்டிக்ஸ் வாட் டு ப்ரூவ் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் ப்ரூஃப் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான கோட்டை நான் மறந்துட்டேன், நான் சொல்கிறேன், ஆனால் இதான் சொல்லியிருக்காங்க. என்ன நீ ப்ரூவ் பண்ணணுன்றது தான் ஒரு விஷயமே தவிர்த்த, ப்ரூஃப் மோர் ஆர் லெஸ் உனக்கு கிடச்சிரும், நாட் தட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஐடியா இங்கேருந்து அப் டு கேல்வாத்திரி வரைக்கும் போகணும், ஒவ்வொரு டெஃபினேஷன்லையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ரேதர் தென் ப்ரூஃப்ஸ். டெஃபினேஷன் அண்ட் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரூஃப்ஸ் நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ரா மெட்டீரியல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் சிமெண்ட் இருக்குன்னா நம்ம இஷ்டத்துக்கு கட்டிக்கலாம்ல, அது மாதிரி டெஃபினேஷன் அண்ட் கீ டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த கீ டெக்னிக்ஸ்க்கும் டெஃபினேஷன்ஸ்க்கு தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ரேதர் தன் பிக் பிக் ப்ரூஃப்ஸ். ஸோ ஐ திங்க் இட் வில் பி நைஸ். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஃபர்தராக ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஒரு ஆனஸ்ட் ட்ரை, எல்லாருக்கும் போய் சேரணும், யார் யாருக்கெல்லாம் நீடட் பீப்புளாக போய் சேரணும்னு சொல்லி ஒரு ஆனஸ்ட் ட்ரை. ஏன்னா என்னுடைய குரு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய குருங்க. அவங்ககிட்டருந்து கிடைச்ச நாலேஜை நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ரேதர் தென் நீங்கள் கம்ப்ளீட் வெர்ஷன்ஸ்லாம் போனோன்னா நிறைய புக்ஸ் எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இது ஒரு கைட்ஷிப் மாதிரி, நாட் அ கம்ப்ளீட் வெர்ஷன் பட் ஒரு கைட்ஷிப் மாதிரி இந்த வீடியோஸ் அமையும் நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.